இந்தியாவுக்கான சீன புதிய தூதராக லுவோ ஜாவுஹியை நியமித்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பதான்கோட் தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட ஜெய்ஷ் முகமது அமைப்பின் தலைவரான மௌலானா மசூத் ஆசாருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் சபையில் இந்தியா கோரிக்கை விடுத்திருந்தது. இந்தியாவின் கோரிக்கையை தனது வீட்டோ அதிகாரத்தின் மூலம் சீனா இரண்டாவது முறையாக சனிக்கிழமை தடை செய்தது. மேலும் பிரம்மபுத்திரா அணையின் கிளை நதி மீது பிரம்மாண்ட அணை கட்டும் வேலைகளிலும் சீனா ஈடுபட்டுள்ளது. இதுபோன்ற விவகாரங்களால் இரு நாடுகள் இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பினை சீனா வெளியிட்டுள்ளது. இந்தியாவிற்கான சீன தூதர் கடந்த ஏப்ரல் முதலே நியமிக்கப்படாமல் இருந்த நிலையில் கனடாவுக்கான சீன தூதராக பதவி வகித்து வந்த லுவோ ஜாவுஹி புதிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவுக்கான சீன தூதராக இருந்த லியு செங் கடந்த ஏப்ரலில் சீனா திரும்பினார். அதன் பின்னர் அந்த பதவிக்கு யாரையும் சீனா நியமிக்காமல் மௌனம் காத்து வந்தது.